السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. பேரன் புகொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினே ஜமாத்தினர்களே, உதயமான இந்த நன்னாளை அல்லாஹ் நமக்கு பொன்னாளாக அமைத்திடுவானாக. அல்லாஹ்வுக்கு உகப்பான அடியார்களாக, உன்னத அடியார்களாக வாழ்ந்து சிறந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் நல்கிடுவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த காண்பித்த சுன்னத்தான வழியிலே அல்லாஹ் நம்மை வாழவும் வளரவும் வைப்பானாக. இன்றைய தேன் துளியில் குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரத்துல் பக்கராவினுடைய 21வது வசனத்தின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். நம் பள்ளியினுடைய ஹாஃபிஸ் அவர்கள் அந்த 21வது வசனத்தை நமக்கு ஓதுவார்கள். மாஷால்லா, அல்ஹம்துலில்லா. ஓதியவருக்கும் அதை கேட்ட நமக்கும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை நல்குவானாக. அல் குர்ஆனுடைய தொடர்போடு வாழக்கூடிய மீன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அன்பிற்கினியவர்களே, இதுவரைக்கும் சூரத்துல் பக்கராவினுடைய 20 வசனங்களை 30 தொடரிலே நாம் பார்த்து வந்தோம் இல்லையா. இப்பொழுது 21வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யாயுஹன்னாஸ், மக்களே, மனிதர்களே, உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும், உங்களை படைத்த, உங்களுக்கு முன்னுன்றான மக்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ல அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் முத்தகீன்களாக, பயபக்தியாளர்களாக, உள்ளச்சமுடையவர்களாக, உறுதியான ஈமான் மிக்கவர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மின் மக்களே, குர்ஆனிலே இரண்டு அழைப்புகளை அல்லாஹ் விடுக்கிறான். ஒன்று யாயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. இரண்டாவது யாயுகொன்னாஸ், மக்களே. ரயீசுல் முஃபஸ்ஸிர் வான்மறையின் விரிவுரையாளர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா விளக்கமளிப்பார்கள், யாயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் எங்கெல்லாம் அழைக்கிறானோ அதை மதீனத்து மக்களையும், யாயுகொன்னாஸ், மக்களே என்று அல்லாஹ் அழைப்பது மதீனத்து மக்களையும் குறிப்பிடும் என்று நமக்கு முஃபஸ்ஸிர் இப்னு அப்பாஸ், ரயீஸ் முஃபஸ்ஸிர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா விளக்கம் அளிப்பார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட விசுவாசிகளை என்று இந்த ஆயத்தில், 21வது ஆயத்தில் அல்லாஹ் அழைக்கவில்லை. மக்களே, பொதுவாக எல்லா மனிதர்களும், எல்லா மனித சமுதாயத்தையும், எல்லா மனிதர்களையும், அவர்கள் ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல், எந்த பேதமையும் இல்லாமல், அல்லாஹ் காமன் வேர்டாக பொது வார்த்தையை அல்லாஹ் பொது வெளியிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மக்களே, உபுது ரப்பக்குமுல்லதி, உங்களது ரப்பை நீங்கள் வணங்குங்கள். உபுது ரப்பக்குமுல்லதி ஹலக்கக்கும், உங்களை படைத்து பரிபாலித்து காத்து ரட்சித்து வரக்கூடிய உங்கள் ரப்பையே நீங்கள் வணங்குங்கள். உங்களை மட்டுமல்ல, அவன் படைத்தான், உங்களுக்கு முன்னுண்டான மக்களையும் அவனே படைத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை பொதுவாக அழைத்து பொதுவான வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல இல்லையா. யா யுன்னா சுபது ரப்பக்கும் உள்ளதி, உங்களது ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ரப்புங்கிற வார்த்தைக்கு அரபு மொழியில நமக்கு விளக்கம் தருவார்கள், தர்பியத். ரப்ப ஷெய்யி பிஷையின், ஒரு விஷயத்தை வளர்த்து, ஒரு விஷயத்தை
வார்த்தெடுப்பது. ஒரு செடி வளர்க்குங்க, அது செடி வச்ச உடனே அது அப்படி விதையாகி மரமாகி செடியாகி கிளை விட்டு காய்கனி இட்டு பெரிய மரமாக வளர்ந்து விடுவதில்லை. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, சன்னம் சன்னமாக, சிறிது சிறிதாக அது வளருகிறது இல்லையா? இதே போலத்தான் அல்லாஹ் நம்மை வளர்த்தான். எதுவுமே இல்லாத நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆஜானுபாகுவோடு ஒரு உடலை கொடுத்து, அழகிய தோற்றத்தை கொடுத்து, அழகிய அம்சத்தை கொடுத்து அல்லாஹ் நம்மை வளர்த்தான். ரப்பு என்பது இதுதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் உருவாக்குவது. தாயின் கற்ப குவரையை நாம் யோசித்து பார்த்தால் தெருவும் கருவின் வளர்ச்சியை ஆராய்ச்சி செய்து எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கும் இஸ்லாத்திலே வருகிறார்கள். முத்துஃபத்த அலக்கத்தன் சும்மா அலக்கனல் முதுகத்த இதா சும்மா என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஜஅலன் முத்துஃபத்த அலக்கத்தன் சும்மா ஹலக்னல் அலக்கத்த முதுகத்தன் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் அது ஏழு படித்தரங்களாக சொல்வான். இந்திரிய துளியை அல்லாஹ் இரத்த கட்டியாக, இரத்த கட்டியை சதை கட்டியாக, சதைக்கட்டியை மெல்லும் சதையாக என்று ரப்புல் ஆலமீன் நம்மை தாயின் கருவறையில் சேயாக சிசுவாக வளர்த்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் என்ன செஞ்சான், வளர்த்து ஒரு ஹல்காக ஒரு படைப்பாக அல்லாஹ் நம்மை என்ன செஞ்சான், படைத்தான். இதுதான் இன்றைக்கு அணுவை பிளந்து ஆய்வு செய்கிற மனிதன், செவ்வாய் கிரகத்தில் போய் ஃப்ளாட் போட்டு விற்கலாமா வசிக்கலாமா அப்படின்னு ஆய்வு செய்கிற இந்த மனித மூளை கருவின் வளர்ச்சியை தான் உருவான அந்த விதத்தை சிந்திச்சாலே போதுங்க, ரப்பு யாரு, இறைவன் யாரு என்பது விளங்கிவிடும். அல்லாஹ் அதுதான் சொல்றான் பாருங்க, உங்களை அல்லாஹ் வளர்த்தான், உங்களை அல்லாஹ் படைத்தான். இந்த படைத்தலுங்கிற ஆற்றல் சாதாரண சாமானியது அல்ல. எங்க ஒரு கிரவுண்டு நிலத்தை வாங்கி, ஒரு 2 சென்ட் நிலத்தை வாங்கி நம்ம வீடு கட்டி குடிபெயர்வது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒரு ஒரு வீட்டை உருவாக்குவது, நம்ம அப்போ தான் வீடு கட்டியிருப்போம், பால் காட்சிக்கெல்லாம் கூட்டிருப்போம். நம்மளால் சாப்பிட்டு போட்டு மட்டும் போக மாட்டார், வந்து அவருடைய அவர் அங்கே ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராகவே மாறிடுவார். எப்படிங்க, ஒரு டாப் சிவில் இன்ஜினியராக மாறிடுவார். இங்கே வாங்க பாய், இங்கே கிச்சன் வைக்காமல் அங்கே வச்சுருந்தா நல்லாயிருக்கும், இங்கே விண்டோ இல்லாமல் அங்கே வச்சா நல்லாயிருக்கும். அட என்னங்க நீங்கள் இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி மாடலில் வச்சுருக்கீல, இப்போ இப்போ புது மாதிரி டெக்னாலஜிலாம் வந்திருக்கு, அதை அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சிவில் இன்ஜினியர் மாதிரி ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் சாப்பிட்டு போட்டு ஏதாவது சொல்லணுமே சொல்லியிருப்பார். அப்போ நம்மளும் யோசிச்சிருப்போம், ஆகா இவர் சொல்லுவது சரிதானே, இங்கே கட்டாமல் சென்னல் வைக்காமல் அங்கே வச்சா நல்லா இருக்குமோ அப்படின்னு பால்கா சென்னைக்கு நமக்கே என்ன செய்யும், கொலப்படியாகும். அப்படின்னா பாருங்க, ஒரு சாதாரண ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ விஷயம்னா, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், எந்த விதமான தூண் இல்லாமல் அல்லாஹ் வானத்தை நிறுத்தியிருக்கிறான். இந்த உலகத்தை எப்படியெல்லாம் படைச்சா உங்களுக்கு என்ன நியமத்தெல்லாம் கொடுத்தாங்கிறத அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்றான். அப்படின் படைத்தல் என்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கே தனியான ஒன்று. கொலம்பஸ் அமெரிக்காவை என்ன செய்யறாரு, கண்டுபிடித்தார், கண்டுபிடித்தார்னு தான் போடுவான். அவர் அங்கே படைக்கலை, ஏற்கனவே அது படைச்சு தான் இருந்து, அது ஆரம்பத்திலே படைக்கப்பட்டிருக்குது. அவர் கண்டுபிடித்தார், எடிசன் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடித்தார், ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு கண்டுபிடித்தார், எல்லாம் ஹென்றி போர்ட் காரை கண்டுபிடித்தார். அந்த கார் எப்படி 4 சக்கர வாகனம் எப்படி போகுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டெக்னாலஜி அவர் கண்டுபிடித்தார். எல்லாமே கண்டுபிடித்தல் தான். ஆனால் படைத்தல் என்கிறது ரப்பல் ஆலமீன் என்றோ படைத்து விட்டான். அது ஆதியிலே அல்லாஹ் படைத்து விட்டான், பாதியில் இவர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் இவருடைய அறிவு திறனை வைத்து இல்லையா. அப்படின் படைத்தல் என்பது ரப்புல் ஆலமீன் ஆக்கலும் அழித்தலும் தனக்கே உரியன அப்படின்னு சொல்லுவார். அப்படின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களையும் அவன்தான் படைத்தான், உங்களுக்கு முன்னுண்டான மக்களையும் அவன்தான் படைத்தான். ரப்பு என்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மதுக்கும் இறைவன், முருகனுக்கும் அவன்தான் இறைவன், ஜோசப்புக்கும் அவன்தான் இறைவன். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய இறைவனை நிந்திக்கிறவனுக்கும் நீ சிந்தித்து உணரு என்று உணர்த்துகிற விதமாக அவனையும் படைத்தவன் இறைவன் தான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுமக்களாக வெகுஜன மக்களை அழைத்து அல்லாஹ் பொதுவான வார்த்தையை பயன்படுத்துகிறான், மக்களே உபுது ரப்பக்குமுல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னுண்டான படைத்த உங்களுடைய மக்களையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் தான், அவனையே நீங்கள் வணங்குங்கள்.
அவனுக்கு இணையாக அவனுக்கு துணையாக யாரையும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். ஒரு சஹாபி ஒரு மனிதர் வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, மாஷா அல்லாஹு வமா ஷேத், அல்லாஹ் நாடியதும் நடக்கும், நீங்கள் நாடியதும் நடக்கும் அப்படிங்கிறார். இப்னு மாஜால அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா பதிவு செய்யக்கூடிய அவர்களுடைய ஹதீஸ், அபு ஹுரைரா ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் சொல்றாங்க, நபியே நீங்கள் நாடியதும் நடக்கும், அல்லாஹ் நாடியதும் நடக்கும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளல. அவர்களுக்கு பாடம் புகட்டுகிற விதமாக சொன்னார்கள், அல்லாஹோடு என்னை இணைக்கிறாயா சேர்க்கிறாயா, அதஜாலனி நித்தன், அல்லாஹுக்காக என்னை இடை வைக்கிறாயா என்று. குல் மாஷா அல்லாஹ் ஃபக்கத், அல்லாஹ் நாடியது மாத்திரம் நடக்கும் அப்படின்னு நீ சொல்லு. தௌஹீதை ஏகத்துவத்தை சொல்ல வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவங்க நினைச்சாங்க, சொல்லி கொடுக்கறாங்க. யா யுஹன்னா சுஅபுது ரப்பக்கும், உஅபுது ரப்பக்கும்ங்கிற வார்த்தைக்கு வஹிது ரப்பக்கும் உள்ளதி, உங்களது ரப்பை நீங்கள் ஏகத்துவப்படுத்துங்கள், வணங்குங்கள் என்பதற்கு மீனிங் என்னங்க, ஏகத்துவப்படுத்துங்கள் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா இதற்கு என்ன செய்றாங்க, விளக்கம் அளிக்கிறார்கள். ஆக ரப்பையே நீங்கள் வணங்குங்கள், ரப்பை சார்ந்து இருங்கள், உங்களையும் அவன்தான் படைத்தான், உங்களுக்கு முன்னுண்டான மக்களையும் அவன்தான் படைத்தான் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வான்மறையின் வசனத்தில் நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இந்த வசனம் எதை போதிக்கிறோதோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வு அமைய பெறுவதற்கு இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல நசீபை தருவானாக. நம் உடலிலே உயிர் இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹுக்கு அடிபணிந்து அவனுடைய அடியார்களாக அவனை வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி